நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். கொஞ்சம் என்னுடைய பர்சனல் இஷ்யூஸில் நான் வந்து சிக்கிக்கிட்டதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோஸே போட முடியல. 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கூட நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக விளாக் கண்டென்ட் தான் நிறைய இருந்தது. ஸோ விளாகெல்லாம் இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போது அப்டேட்ஸ் மட்டும் போடலான்னு இருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், நம்ம ரயில்வேஸ், ரோட்வேஸ் அண்டு ஏர்வேஸ் இந்த மூணு பற்றி நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் போட்டிருக்கோம். ஏர்போர்ட் பற்றி போட்டிருக்கோம், ட்ரெயின்ஸ் பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த அப்டேட்ஸ் போட்டிருக்கேன். அண்டு ஹைவேஸ் இந்த ரோட்வேஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. எஸ்பெஷலி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரயில்வேஸ் பற்றி பார்க்க போகிறோம். வந்தே பாரத ட்ரெயின்ஸ் பற்றி எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ நம்ம சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகணும்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலை பற்றி கேள்விப்படாத மனிதர்கள் யாரும் நம்ம நாட்டில் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளவு விளம்பரம், அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு இந்த ட்ரெயினுக்கு. இன்னமும் நம்ம நாட்டில் மாதத்துக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலாவது எந்த இடத்துலையாவது தொடங்கி வச்சுக்கிட்டு தான் இருக்காரு பாரத பிரதமர். சமீபத்தில் மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டு 3 ரயில் தொடங்கி வச்சுருந்தாரு ஒரே நேரத்தில். உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ரெடி ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு. காஷ்மீர்லேருந்து கட்ராவில் இருந்து வாரணாசி வரைக்கும் ஒரு ரயில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாரணாசியிலிருந்து டெல்லிக்கு ஒரு ரயில் தொடங்கியிருந்தாங்க. சென்னையிலிருந்து மைசூருக்கு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே. அப்புறம் கேரளாவில் திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் பெங்களூர் சிட்டியிலிருந்து ஹூப்ளி வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போது சென்னையிலிருந்து திருப்பதிக்கும், சென்னையிலிருந்து விஜயவாடாவுக்கும், அப்புறம் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் ட்ரெயின் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் டாப் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரயில்னு நம்ம சொல்லலாம். அந்த ரயிலுக்கு மாற்றாக தான் வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 100வது பிறந்த நாளப்போ ஓப்பன் செய்யப்பட்ட அந்த சதாப்தி ரயிலுக்கு மாற்றம் வந்தே பாரத் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸை விட இதில் இன்னும் அடிஷ்னலாக ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ்லாம் அந்த ட்ரெயினில் இருக்குது. மற்றும் இந்த ரயிலின் அதிவேக பயணம், ஸோ செமி புல்லட் ட்ரெயின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்க்காக தான் வந்து வந்தே பாரத் ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல 18 பெட்டிகள் இருந்தது, ட்ரெயின் 18 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பெட்டிகள் தான் இருக்குது. காரணம் என்னென்னா போதிய அளவு வரவேற்பு இல்லை, அண்டு ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் லிமிட்டடாக இருக்கிறதுனாலையும் ஃபேர் கொஞ்சம் வந்து டைனமிக் ப்ரைஸிங் சொல்ல போனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அது பெருசாக இப்போ யாரும் பயன்படுத்துறது இல்லை. ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் ரெகுலர் ட்ரெயின்ஸில் இருக்கிற கூட்டத்தில் ஒரு 70% கூட இந்த ரயில் இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது ஃபேர்லாம் குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களுடைய பயன்பாடு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ப்ரைஸிங் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியாவில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற எல்லா வந்தே பாரத் ட்ரெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா டே டைமில் ரன் ஆகக்கூடிய ரயில் தான். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்ச பயண தூரமே இருக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இடத்துல கனெக்டிவிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 10 மணி நேரத்துக்கு மேலே ஓடுற வந்தே பாரத் ரயில்லாம் இன்னும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படலை. இந்த ரயில் பெட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி எனப்படும் ICF இருப்பு பெட்டி தொழிற்சாலையில் தான் தயாரிக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வந்தே பாரத்துடைய பெட்டிகளுடைய அந்த ரயில் நிறத்தை மாற்றிருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூவாக இருந்ததை வந்து இப்போ ஒயிட் வித் சேஃப்ரான் கலரில் மாற்றிருக்காங்க. அதுக்கு ரயில்வே துறை மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காருனா, இந்தியாவுடைய மூவர்ண கொடியில் இருக்கக்கூடிய அந்த காவி நிறத்தை தான் நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதில் கலர் பெயிண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நாங்கள் சேஃப்ரான் கலர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது, லுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, வந்தே பாரத் ரயில்கள் வந்து தெற்கு அதாவது தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள் தான் அதிக அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே விட இங்கே தான் வந்து கலெக்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே காலியாக போகுது, கிட்டத்தட்ட காலியாக போகுது, அதிக அளவில் பயணிகள் பயன்படுத்துறது இல்லை, நிறைய கூச்சு காலியாக தான் இருக்குதுன்னு பேசப்படுது. தென் மாநிலங்களில் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அதிக அளவில் இல்லைனாலும். அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த டைனமிக் ப்ரைசிங், அதிக அளவில் இங்கே வந்து டிக்கெட் வேலை இருக்கிறதுனால சாமானிய மக்கள் யாரும் இதை பயன்படுத்துறது இல்லை. இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2
கிளாஸ் தான் இருக்குது, சேர் கார் இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்துடைய கட்டணத்துக்கு நிகராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் சேர் கார் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரைக்கும் வருது, டிஸ்டன்ஸை பொறுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபேராக இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுனால கூட ஒரு சான்ஸ் இருக்குது அதை எடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. மற்றபடி எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டிகள் காலியாக போகுதுன்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேர் காரோடைய ப்ரைஸ் வந்து 25% வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்களுடைய பயன்பாடு இதுக்கு மேலே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோக்கத்தோடு தான் இப்போ 25% பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுடைய ப்ரைஸை காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா இப்போ சென்னையிலிருந்து மைசூர் போகிற ரயிலும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற ரயிலும் செகுந்தராபாத்திலிருந்து திருப்பதி ஓடக்கூடிய ரயிலும் திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு போகிற ரயிலும் இந்த 5 ரயில்களுமே பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் டிக்கெட் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி சதர்ன் ரயில்வேஸில் ஓடக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினுக்கு மக்கள் அதிக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வடநாட்டை கம்பேர் பண்ணும்போது தென்னாட்டில் வந்து அதிக அளவில் இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதன் கருத்தில் கொண்டு இன்னும் அதிக அளவில் வந்து இங்கே ரயில்கள் இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதான் ஒரு பகுதியாக தான் இப்போது சென்னையில் இருந்து திருப்பதிக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் விட போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதோடைய உண்மையான தகவல் நமக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா சென்னையில் இருந்து திருப்பதியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. 140 கிலோமீட்டருக்கு எதுக்கு வந்தே பாரத் ரயில் நீங்கள் கேட்கலாம். 1 ஹவரில் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இடையில ஸ்டாப்பிங் இருக்க வாய்ப்பு இல்லை. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக அளவில் வந்து பெட்டிகள் இணைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பேசிக்கிறாங்க, ஆனால் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரயில்வேஸில் சென்னை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னை மைசூர் இடையே ரயில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கடுத்து சென்னை கோயம்புத்தூர் கொண்டு வந்தாங்க. சென்னை கோயம்புத்தூர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ரயில் இயக்கப்படும்ன்ற வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அதன்படி சென்னையிலிருந்து மதுரை வரைக்கும் இயக்கப்படும் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படுவதா இப்போ சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மக்களும் திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படுறது கன்னியாகுமரி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்க வாய்ப்பு இருக்குது. பகல் நேர ரயிலாக தான் இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகல் நேர ரயிலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றும் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சோட பெட்டி தயாரிக்கப்பட்டு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற எல்லா வந்தே போகிற ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா சேர் கார், அதாவது சீட்டிங் அரேஞ்ச் சீட்டு வந்து உட்கார மாதிரி தான் இருக்குமே தவிர ஸ்லீப்பர் கோச் இருக்கிற பெர்த் இருக்கக்கூடிய கோச்சஸ் இல்லை வந்தே போகிற ட்ரெயினில். ஸோ சென்னை திருநெல்வேலி வரப்போ ரயில் வந்து பெர்த்தோடு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ICF அதுக்கான பிரத்யேக பெட்டிகள் தயாரிக்கப்படும். ஸோ இந்த சென்னை டு திருநெல்வேலி இடையே அந்த ஸ்டாப் டீடைல்ஸ் டைமிங் ப்ரைசிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ள அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அப்படி சொன்னாங்கன்னா நிச்சயமாக அந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வீடியோவை ஸ்கிப்பாக நாம முழுசாக பார்த்த நேயர்களுக்கு நன்றி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.